ப்ரேஸ் தி லார்ட். டெய்லி தான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு தகப்பன் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படியே சண்டை போட்டு நேர் பண்ணுவோம். அதனால் அவங்க அப்பா அந்த பிள்ளைகளை பார்த்து, என்னோட வெகுமதி எல்லாம் உங்கள்ட்ட குத்தலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வச்சுருக்கேன், அந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்னோடய வெகுமதியை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு மூணு கம்பை எடுத்துருந்து, இந்த கம்பை யார் வந்து முதல்ல உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வெகுமதி அப்படின்னாரு. உடனே அந்த பசங்க மூணு பேருமே அந்த கம்பை உடச்சிடணும். உடச்சிட்டு அதுலேயே சண்டை, ஏ நான் தான் ஃபஸ்ட்டு உடைச்சேன், நான் தான் ஃபஸ்ட்டு உடைச்சேன் அப்படின்னு அதுலேயே அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. சரி, அவங்க அப்பா உடனே ஒரு சாக்கு எடுத்து அதுக்குள்ளே வந்து எல்லா கம்பையும் போட்டுன்னு, இப்போ உடைங்க அப்படிங்கிறாரு. முதல்ல போய் ஒருத்தவங்க உடைக்கிறான், குத்துறான், உடைக்கிறான், அவனால் அதை உடைக்க முடியல. அதேமாரி அடுத்தடுத்து போய் ரெண்டு பசங்களும் போய் உடைக்கிறானோ, மூணு பேராலையுமே அதை வந்து உடைக்க முடியல. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, முதல்ல வந்து இந்த கம்பு வந்து தனியாக இருந்துச்சு, அதனால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக உடச்சிட்டிங்க, இப்போ வந்து இது வந்து ஒரு சாக்குக்குள்ளே ஒன்றா ஒற்றுமையாக இருக்குது, ஒருமுனைப்பட்டு ஒற்றுமையாக இருக்குது, அதனால் உங்களால் உடைக்க முடியல. அதுபோல் தான் நீங்களும், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கணும், குத்திக்கணும், வச்சுக்கணும் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களோட எதிரி வந்து உங்களை ஈஸியாக வீழ்த்திடுவான், அதே நீங்கள் வந்து ஒரு மனத்தோடும் ஒற்றுமையோடு இருந்தீங்கன்னா உங்கள் எதிரியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது போல தாங்க நம்ம வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 2:1-2 பார்த்தீங்கன்னா, 120 பேர் மேலறை வீட்டில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானரின் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஆகையால் மனிதருக்குள் எந்த இடத்தில் ஒரு மனம் காணப்படுகிறதோ இல்லை ஒற்றுமை காணப்படுகிறதோ அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரிகை செய்வார், ஆலய செய்வார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதங்கள் நிகழும். ஆகையால் ஒரு மனதோடும் ஒற்றுமையோடும் தேவனுக்காய் காத்திருப்போம். அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.